எது பற்றி பார்க்கணும்? கட்டை கால் விசேஷ தாசம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கட்டை காலுக்கு என்னென்னா அதோட குள்ளமான பிரீடு, தாசம்னு அதே மாதிரி குள்ளமான பிரீடு. இப்போ நம்ம போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து மெயின்டெனன்ஸ். நம்ம டேஷ் ஒன்றுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து கம்மி தான். மற்ற ஃபாரின் டாக்ஸ் கூட கம்பேர் பண்ண போகிறோம். ஆனால் நம்ம இப்போ இந்தியன் டாக் கூட கம்பேர் பண்ணிட்டு இருக்கனால மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே தான் தெரியுது. கட்டைக்கால் கூட கம்பேர் பண்ண போது, ஆனால் இந்த பாயிண்ட்ஸ் நம்ம கட்டைக்காலுக்கு, கட்டைக்காலுக்கு வந்து 1 பாயிண்ட், நம்ம டேஷ் ஒன்றுக்கு 0. செகண்ட் வந்து ஹெல்த் இஷ்யூஸ். நம்ம கட்டைக்காலுக்கு வந்து எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸும் வராது சொல்லலாம். அப்புறம் வந்து என் டேஷ்க்கு வந்து ஒபிசிட்டி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த பாயிண்ட்ஸும் நம்ம கட்டைக்காலுக்கு தான். கட்டைக்காலுக்கு 2 பாயிண்ட்ஸ், டேஷ்க்கு 0 பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸ். நம்ம கட்டைக்கால் எடுக்கணும்னா ஒரு காட்டான ப்ரைஸில் இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல மாதிரி 5000லேருந்து 10000 வரைக்கும் எடுக்கலாம். நம்ம டேஷ் ஒன்று வந்து 6000லேருந்து 8000 வரைக்கும் எடுக்கலாம். ஆனால் இந்த பாயிண்ட்ஸ் நம்ம டேஷ் ஒன்றுக்கு, ஏன்னா டேஷ் ஒன்றுக்கு வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. அதனால் இந்த பாயிண்ட்ஸ் டேஷ் ஒன்றுக்கு, டேஷ் ஒன்றுக்கு வந்து 1 பாயிண்ட், நம்ம கட்டைக்காலுக்கு 2 பாயிண்ட். நெக்ஸ்ட்டு ஸ்மார்ட்னஸ். ஸ்மார்ட்னஸ்ஸும் சொல்லி பார்த்தோம்னா நம்ம கட்டைக்காலும் டேஷ் ஒன்றும் சூப்பரான ஸ்மார்ட்டான டாகு. ரெண்டுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்து ஆகணும். கட்டைக்காலுக்கு வந்து, கட்டைக்காலுக்கு வந்து 3 பாயிண்ட்ஸ், நம்ம டேஷ் ஒன்றுக்கு 2 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ட்ரெயினபிலிட்டி. இந்த ஸ்மார்ட்னஸ்க்கும் ட்ரெயினபிலிட்டிக்கும் சம்மந்தமே இல்லை. ட்ரெயின் பண்ணனா பேஷன்ஸ் எடுத்து ஓனர் பார்த்துச்சுனா தான் ஈஸியாக ட்ரெயின் பண்ண முடியும், இல்லைன்னா கஷ்டம்தான். ஸ்மார்ட்னஸ்னால் கொஞ்சம் கிட்டத்தட்ட மிலிட்ரி டாக்ஸை சொல்லணும். மிலிட்ரி டாக்ஸ்னால் ஒரு ஸ்னைப்பர்ஸ்னால் கூடி வைக்கக்குள்ள ஜிக்ஜாக்காக ஓடி அப்படி போய் ஏன்னா ஒழிஞ்சனா இது இருக்கும்ல, அது அப்படின்னா ஸ்மார்ட்னஸ் சொல்லலாம். மிலிட்ரி டாக்ஸ்க்கெல்லாம் நான் சூப்பராக ஸ்மார்ட்னஸ் இருக்கும். சரி, ரெண்டுக்கும் நம்ம பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாகணும், ஏன்னா ஈஸியாக ரெண்டுத்தையும் ட்ரெயின் பண்ணிடலாம். அதனால் ரெண்டுத்துக்கும் பாயிண்ட்ஸ், நம்ம டேஷ் ஒன்றுக்கு வந்து 3 பாயிண்ட்ஸ், நம்ம கட்டைக்காலுக்கு 4 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு கார்டிங். ரெண்டுமே சூப்பரான கார்ட் டாக் தான். ஆனால் டேஷ் ஒன்றெல்லாம் நம்ம கார்டிங் வச்சோன்னா ஒரு சில திருடங்க வந்து அதை தூக்கிச்சு போயிடுவாங்க. அதனால் இந்த பாயிண்ட்ஸ் நம்ம கட்டைக்கால் தான். கட்டைக்கால் சூப்பராகவே கார்ட் பண்ணும். கட்டைக்காலுக்கு வந்து 5 பாயிண்ட், நம்ம டேஷ்க்கு 3 பாயிண்ட். நெக்ஸ்ட்டு க்யூட்னஸ் பார்த்தீங்கன்னா அந்த கட்டைக்காலும் டேஷ் வந்து ஒரு சூப்பராக க்யூட்டாக இருக்கும். அதனால் நம்ம ரெண்டுக்கும் பாயிண்ட்ஸ் கொடுத்து தான் ஆகணும். க்யூட்னஸ் சொல்லி வந்துச்சுன்னா நம்ம ரெண்டுக்கும் பாயிண்ட்ஸ் கொடுத்து தான் ஆகணும். டேஷ் சவுண்டுக்கு வந்து 4 பாயிண்ட், நம்ம கட்டைக்காலுக்கு 6 பாயிண்ட். ஓகே. லாயல். லாயல் படி பார்த்தோன்னா நம்ம டேஷ் சவுண்டு கட்டைக்காலும் சூப்பராக லாயலான டாக் தான். ஆனால் நம்ம டேஷ் ஒன் வந்து லாயல் ப்ரீடில் வந்து 4th பிளேஸ் பிடிச்சிருக்கு. அதனால் இந்த பாயிண்ட்ஸ் நம்ம டேஷ் ஒன்றுக்கு தான். டேஷ் ஒன்றுக்கு வந்து 5 பாயிண்ட், நம்ம கட்டைக்காலுக்கு 6 பாயிண்ட். சாரி, 5 பாயிண்ட் இல்லை டேஷ் ஒன்றுக்கு, சாரி 6 பாயிண்ட்ஸ். ஓகே, இப்போ ரெண்டும் மீடியமில் இருக்குது. நெக்ஸ்ட்டு கிட் ஃப்ரெண்ட்லி. நம்ம டேஷ் ஒன் கிட் ஃப்ரெண்ட்லி இல்லை, ஆனால் நம்ம கட்டைக்கால் கிட் ஃப்ரெண்ட்லி. ஆனால் இந்த பாயிண்ட்ஸ் நம்ம கட்டைக்காலுக்கு, என்னெல்லாம் டேஷ் ஒன் குட்டியாக இருந்து நல்லா இருந்தாலும் அது கிட் ஃப்ரெண்ட்லி இல்லை. நீங்கள் நிறைய யூடியூப் செக் பண்ணிப்பாங்க. அதுதான் ஒரு கட்டைக்கால் குட்டியாக இருக்கும், அதே மாதிரி கிட் ஃப்ரெண்ட்லியான டாக் தான். நம்ம கட்டைக்காலுக்கு வந்து 7 பாயிண்ட், நம்ம டேஷ் ஒன்க்கு 6 பாயிண்ட். நெக்ஸ்ட் நம்ம வரதுக்கு வந்து சூட் ஆகுமா? நம்ம வர சூட் ஆகிற மாதிரி டாக் தான் கட்டைக்காலை சொல்லணும். ஆனால் நான் ஃபஸ்ட் ஒன் சொல்லிக்கேன், டேஷ் ஒன்று நம்ம வர கொஞ்சம் நல்லாவே ஷூட் ஆகும். ஆனால் கட்டைக்கால் இந்தியன் டாகுனால நல்லாவே ஷூட் ஆகும். ஆனால் இந்த பாயிண்ட்ஸ் நம்ம கட்டைக்காலுக்கு, கட்டைக்காலுக்கு 8 பாயிண்ட்ஸ், நம்ம டேஷ் ஒன்றுக்கு வந்து 6 பாயிண்ட். இந்த மேட்சோட வின்னர் வந்து கட்டைக்கால். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து உங்களுக்கு எடுபட்டி போகிறதுக்குனாலும் வாய்ப்பு இருக்குது, கோழிப்பட்டி. நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக ஃபிஷ்ஷஸ் பற்றியாக தான் இருக்கும், கண்டிப்பாக.
அடுத்த வீடியோ வேணும் நான் உங்களுக்கு விஷேஷ் வீடியோ போடுறேன். சரி, இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம். பாய்.